ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேமிலி லவர்ஸ் லைஃப் ஸ்டைல். அண்ட் திஸ் இஸ் சக்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஊரில் வந்து புக் ஷாப்ஸ்னு இருக்குது. ஸோ வாட்டர் ஸ்டோன் அப்படின்ற ஒரு புக் ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து நாவல்ஸ், பொயட்ரி, அப்புறம் குக்கிங் புக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இங்கே படிக்கிற பசங்களுக்கு வந்து ப்ரைமரி ஸ்கூல் மட்டும் இல்லை, ஜிசிஎஸ்சி இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ், செகண்ட்ரிஸ், ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிற எல்லா பசங்களுக்கான புக்ஸும் இங்கே விற்கிது. இப்போ நம்ம ஊரில் வந்து பசங்களுக்கு புக்ஸ் எல்லாம் எப்படி கடையில் கிடைக்குமோ அது மாதிரி இப்போ நம்ம வந்து பசங்க செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸ்கூல் லேர்னிங் புக்ஸ்க்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறையா வந்து 3+, 5+ இந்த மாதிரி ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு 11+னா கிராமர் ஸ்கூல் எழுதுவாங்க, 11 வயசு ஆகிற ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிசிஎஸ்சி வந்து நம்ம ஊர் 10th அந்த மாதிரி. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இதெல்லாம் வாங்கி நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ஊரில் ஸ்கூல் புக்ஸுன்றது இருக்காது. நம்ம ஊரில் எப்படி இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், இதில் எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்ஸ் நம்ம கையில் இருக்கும். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரைமரி ஸ்கூலில் வந்துட்டு எந்த புக்ஸுமே ஸ்கூல் பசங்க வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பேப்பர் வந்து எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம படிச்சுக்க வேண்டியதுதான். ஒரு ஏஜ் வரும்போது பசங்களுக்கே தெரியலையே ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எந்த புக்கை வச்சு பாடம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம டீச்சர் கிட்ட போய் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பசங்களே நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அமேசான் அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் பசங்களுக்கு ஏற்றாப்புல ஸ்டோரி புக்ஸ் இருக்கும், பெப்பா பிக் ஸ்டோரி புக், இந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களின் நர்சரி ரேஞ்சில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ்லாம் இருக்கும். இந்த ஊரில் வந்து ரீடிங்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ தூங்கும்போது ஸ்டோரி புக் வாசிக்கிறது, ஸ்கூல்லையே நிறைய வந்து இவங்களை வந்து புஷப் பண்ணுவாங்க ரீட்ஸ் பண்ணுறதுக்கு, புக் ரீட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம செக்ஷன் வந்தாச்சு குக்கரி சைடு. இங்கே வந்து நிறைய டயட் ஃபுட்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு நிறைய புக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ஃபுட்ஸ் குக் புக் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். ஆஞ்சல் தன் பாய் ஃப்ரம் சக்தி. பை பாய், டேக் கேர்.